நடிகர் ஆர்யா சாயிஷா இவங்களோட திருமணம் நாளைக்கு நடக்க போகுது. அதுக்காக நேற்று சங்கீத் நிகழ்ச்சி ரொம்ப கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழ் சினிமாவில் எல்லாரெல்லாம் நல்லா அறியப்பட்டு கொண்டாடப்படுறவர் தான் நடிகர் ஆர்யா. எப்போவுமே தன்னை சுற்றி இருக்கவங்கள கலகலப்பாக வச்சுக்கிறதுல ஆர்யா ரொம்ப வல்லவர். இதனாலேயே அவரோட பாடின எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும். ரஜினிகாந்த் படத்தில் நடித்தப்ப ஆர்யாவுக்கும் சாயிஷாவுக்கும் இடையே காதல் ஏற்பட்டிருக்கு. ரெண்டு வீட்டர் சம்பவத்தோட இவங்களோட திருமணம் நாளைக்கு நடக்க போகுது. இதுக்காக தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த முன்னணிகளை உட்பட பல பேரை சந்திச்சு நேரில் அழைப்பு விடுத்திருக்காரு ஆர்யா. சாயிஷா பிரபல பாலிவுட் பழம்பெரும் நடிகராக இருக்கக்கூடிய திலீப் குமாரோட பேத்தி அப்படிங்கிறதால பாலிவுட் பிரபலங்களும் இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இவங்களோட திருமண கொண்டாட்டங்கள் நேற்று ஆரம்பமாயிருக்கு. ஹைதராபாத்தில் கோலாகலமாக நடந்த சங்கீத் நிகழ்ச்சியில் பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் உட்பட பல திரையுலக பிரபலம் கலந்துகிட்டு சிறப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு மெகந்தி நிகழ்ச்சி நடக்க போகுது. அதை தொடர்ந்து நாளைக்கு திருமணம் நடக்க போகுது. இதில் தமிழ் திரையுலக பிரபலங்களும் கலந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. தமிழ் சினிமாவில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட திருமணங்களில் ஆர்யாவோட மேரேஜும் ஒன்று. அவருக்கு பெண் பார்க்கறதுக்காக தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் எங்கள் வீட்டு மாப்பிளை அப்படின்னு சொல்லக்கூடிய சுயம்பரம் நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஆனால் அதில் தன்னோட வருங்கால மனைவி ஆர்யா தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் இதில் கவனிக்க வேண்டியது. இந்த நிலையில் இவங்களோட திருமண வரவேற்பு நிகழ்ச்சி உறவினர்கள் சில பிரபலங்கள் கலந்து நடந்திருக்கு. இதில் பாலிவுட் சினிமாவோட பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகர் சஞ்சய் தத் அப்புறம் சில பிரபலங்கள் கலந்துருக்காங்க. அது சம்பந்தமான ஃபோட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பரவிட்டு வருது. இதை தொடர்ந்து இப்போ நடக்க போகிற திருமண நிகழ்ச்சியில் திரைப்பிரபலங்களாக இருக்கக்கூடிய தல, அஜித், விஷால், சூர்யா, கார்த்தி, அல்லு அர்ஜுன், வரலட்சுமி சரத்குமார் அப்புறம் பாலிவுட் பிரபலங்களாக இருக்கக்கூடிய சஞ்சய் தத், ஆதியா பஞ்சோலி, அஜித் மகேந்திரு இவங்க கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதில் சூர்யா மட்டும் இல்லை, நடிகை ஜோதிகாவும் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிகா அவர்கள் சாயிஷா குடும்பத்துக்கு நெருக்கமானவங்க அப்படிங்கிற மாதிரியும் அதனால கண்டிப்பாக சூர்யா ஜோதியாக கலந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துறதால ஏற்பட தீமைகளை பற்றி பள்ளி மாணவர்கள்கிட்ட சூர்யா எடுத்து சொல்கிற வீடியோ ஒன்று இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பரவிட்டு வருது. தமிழகத்தில் இந்த வருஷத்துலேருந்து பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. பிளாஸ்டிக் பற்றி மக்களுக்கு அரசு சார்பில் விழிப்புணர்வு அளிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் தற்போது சூர்யா தமிழக அரசு கூட சேர்ந்து விழிப்புணர்வு வீடியோ ஒன்று உருவாக்கியிருக்காரு. அந்த வீடியோவில் பள்ளி மாணவர்களோட மதிய உணவு வேலையில் மாணவர்கிட்ட பேசுகிற சூர்யா பிளாஸ்டிக் பற்றியான கேள்வியில் கேட்குறாரு. ஒரு டைம் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் வகைப்படுத்தி அது எல்லாத்தையும் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பக்க விளைவுகள் என்ன, அது எப்படி நம்மையே மீண்டும் பாதிக்குது, இது எல்லாத்தையும் விளக்கம் அளிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பரவிட்டு வருது. இப்படிப்பட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த நடிகை சூர்யாவுக்கு பல பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு நியூஸை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களை கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங்கோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.